சீரியஸாகவே பேசிட்டோம். நேற்று ஜோக் பார்த்தோம், ஒரு மீம், சந்தானமும் உதயநிதி ஸ்டாலினும் இருக்கிறார். உடனே சந்தானம் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, தம்பி உங்கள் அப்பாட்ட ஃபோன் போட்டு எனக்கு ஃபோன் பண்ண வேண்டான்னு சொல்லு. உதயநிதி ஸ்டாலின் சந்தானத்தை கேட்குறாரு, ஏன்பான்னு கேட்குறாரு. உங்கள் அப்பா நேற்றுலேருந்து ஃபோன் பண்ணி சந்தானத்துக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் என்ன பிரச்சனை, சந்தானத்துக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. இந்தியா வேண்டாம் என்று சொன்னவர், பிரிவினைவாதம் பேசியவர், தமிழ்நாடு தனிநாடு என்று பேசியவர், இன்னைக்கு இந்தியா என்கின்ற கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றார். இதை விட கேலி கூத்து எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறீங்களா? இந்தியா என்கின்ற வார்த்தையே பேசாத மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் இருந்து கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை தோக்கடிக்கப் போகின்றனர் என்று கிளம்பி இருக்கின்றார். நிச்சயமாக வருகின்ற காலத்தில் 2024 மிக உறக்கமாக நீங்கள் சொல்லுவீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறை வர வேண்டும், அவருடைய கரத்தை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த மலையில கூட பொருட்படுத்தார். மலை வருவது நல்லது, மலை வந்தால் நல்லது, அதுவும் கனமழை வராம. ஆண்டிப்பட்டியில் நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை வந்திருக்கும் பொழுது தூரல் வருகிறது, வருண பகவானுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்திருக்கிறது. நிச்சயமாக எந்த காரணத்திற்காக எண்மண் எண் மக்கள் யாத்திரை சென்று கொண்டிருக்கிறதோ அதனுடைய லட்சியம் நிறைவேறும் என்கின்ற ஆசீர்வாதம் வருண பகவான் ஆண்டிப்பட்டியிலே நம்ம அனைவருக்கும் கூட கொடுத்திருக்கின்றார். அதனால் வருண பகவான் இந்த அற்புதமான கூட்டத்தில் மலையை கூட பொருட்படுத்தாமல் வீதியிலே வரும் பொழுது தாய்மார்கள் மகள் பள்ளிக்கு போகக்கூடிய சகோதர சகோதரிகள் பெரியோர்கள் அனைவருமே நின்று எண்மண் எண் மக்கள் யாத்திரையை வாழ்த்திருக்கின்றீர்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் ஒரு முறை 3வது முறை வர வேண்டும் என்கின்ற குரலை உருக்கமாக இங்கிருந்து சொல்லியிருக்கின்றீர்கள். உங்களுடைய பாதத்தை எல்லாம் தொட்டு வழங்கி இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிப்பது என்னுடைய கடமையாக இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, ஆண்டிப்பட்டியினுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்பது வைகை அணைய தூர் வார வச்சிருக்கிறார். வைகை அணை என்பது உங்களுடைய தொகுதியில் இருந்தாலும் கூட வைகை அணையிலிருந்து குடிநீர் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கிறது. பாசனம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கு. அதனால் நீங்க என்னதான் சொன்னீங்கனாலும் விவசாயிகளுக்கு எதிரான அரசு திமுக, அவங்க எதுவும் செய்ய போறது கிடையாது. ஏமாத்துவதற்கு மட்டும்தான் திமுக இருக்கு. அதனால் உங்களுக்கு உறுதிமொழி கொடுத்து விட்டு சென்றோம். இவர்கள் இன்றைய நாள் இதெல்லாம் மோடி ஐயாவுடைய கவனத்தை கொண்டு போறோம். இவங்க பணம் செலவு செலவு மேலிருந்து பணத்தை கொண்டு வரோம். செய்கின்ற கடமையிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் கவனிக்கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியுடைய விவசாய அணி கடந்த 1.5 வருஷத்தில் 2 முறை ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றார்கள் வைகை அணையை தூர்வார வேண்டும் என்று. வைகை அணையை தூர்வாருவதற்கு மனசில்லை, குறிப்பாக ஆண்டிப்பட்டி தொகுதி கிடைக்கக்கூடிய அந்த பயனை கொடுப்பதற்கு திமுகவுக்கு மனசில்லை. அதனால் உங்களோடு இருந்து தொடர்ந்து போராடுவோம் என்கின்ற நம்பிக்கையை சொல்லி எப்படி ஏழை மக்களுக்கு பாரத பிரதமருடைய திட்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதோ அது ஊழல் இல்லாமல் தொடர்ந்து வருவதற்கு மற்றும் ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. ஊழலாட்சியின் பக்கம் சாயாதீர்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்துங்கள் என்று சொல்லி உங்களுடைய பாதத்தை எல்லாம்